இன்னைக்கு ஸ்டோரி டைம் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் 9 ஸ்கூல் பிரேக்ஸை பார்க்கலாம். இப்போ வந்து சுவாமியோட ஸ்கூலுக்குள்ளே நம்ம போகலாம். சுவாமியோட ஸ்கூலில் அவனோட எக்ஸாம் கடைசி நாள். இன்னைக்கு சுவாமி வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 20 minutes இயர்லியராகவே எக்ஸாம் ஹாலில் வந்து விட்டு வெளியே வந்துட்டான். சுவாமிக்கு வந்து 5:00 தான் வந்து எக்ஸாம் முடியுது. ஆனால் சுவாமி வந்து 4:40 எக்ஸாமை முடிச்சுட்டு எக்ஸாம் பேப்பரை சார்கிட்ட கொடுத்துட்டு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து நின்று ஒரு தடவை அவனோட எக்ஸாம் ஹாலை திரும்பி பார்த்தான். எல்லாருமே வந்து ரொம்ப சின்சியராக எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. மணி கூட ரொம்ப சின்சியராக எக்ஸாம் எழுதிட்டு இருந்தான். ஆனால் சுவாமி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எக்ஸாம் முடிச்சுட்டான். அவனுக்கு வந்து அதுக்கு மேலே என்ன எழுதுறதுன்னு தெரியல. அதனால் சுவாமி வந்து இயர்லியராகவே எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்துட்டான். வெளியே வந்து நின்று வரண்டால் யோசிச்சுட்டு இருந்தான் சுவாமி. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் இல்லை, எக்ஸாம் இல்லை, எதுவுமே படிக்க வேண்டியதில்லை, ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், மால்குடியை வந்து எப்போ வேணாலும் சுற்றி வரலாம், காலையில் மத்தியானம் சாயந்தரம்னு ஜாலியாக இந்த மால்குடியை சுற்றி வரலாம், புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு பாட்டியை வந்து நிறைய கதை சொல்ல சொல்லி கேட்கலாம், இந்த மாதிரிலாம் வந்து சுவாமி யோசிச்சுட்டு இருந்தான். இதெல்லாம் யோசிக்கும் போதே சுவாமிக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. சுவாமி வந்து இப்படி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தான். டைமும் வந்து 5:00 ஆக போகுது. ஒருத்தர் ஒருத்தராக வந்து பேப்பர் கொடுத்துட்டு வெளியே வர ஆரம்பித்தாங்க. வெளியே வர ஆரம்பித்த உடனே சங்கரும் ராஜமும் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. சுவாமி, சங்கர், ராஜம் இவங்க மூணு பேரும் வந்து கெஸ்டின் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கெஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க. ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு அந்த ஸ்டோரியோட மாடல் வந்து கேட்டிருந்தாங்க. அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தோன்னா பிராமின் அந்த டைகர், அதுதான் வந்து அந்த ஸ்டோரியோட நேம். ஒரு பிராமின் வந்து ஒரு ஆற்று ஓரத்தில் வந்து நடந்து போயிட்டுருந்தார். அந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு டைகர் இருந்தது. அந்த டைகர் வந்து கையில் ஒரு கோல்டு பேங்கிள் வச்சுருந்தது. இந்த பிராமினை பார்த்த உடனே, உனக்கு தான் இந்த கோல்டு பேங்கிள், உனக்காக தான் வந்து இதை நான் வச்சுருக்கேன், வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி கூப்பிட்டது. ஃபஸ்ட்டு அந்த பிராமின் வந்து வேண்டான்னு சொன்னார். ஆனால் வந்து விடவே இல்லை அந்த டைகர், விடாமல் உனக்காக தான் இதை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக முகத்தை வச்சுட்டு வா வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி கூப்பிட்டது. அவரும் சரி போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஆரை ரொம்ப கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து அந்த பேங்கில் வந்து வாங்கிக்க கையை நீட்டினார். ஆனால் அவர் கையை வந்து ஃபுல்லாக நீட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த டைகரோட வாய்க்குள்ளே போயிட்டார். இதுதான் வந்து அந்த ஸ்டோரி. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டு இதோட மாடல் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் சுவாமிக்கு இதுக்கு என்ன மாடல் எடுக்கிறதுன்னு தெரியல. ஒரு ரெண்டு மாடல் வந்து சுவாமிக்கு தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து யார் கோல்டு பேங்கிள் கொடுத்தாலும் நம்ம வாங்கவே கூடாது, இது ஒன்று தோணுச்சு. இன்னொன்று வந்து நம்ம வந்து கோல்டு பேங்கிள் மேலே ஆசைப்பட்டோன்னா நம்ம உயிரியே இழக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி ரெண்டு மாடல் வந்து சுவாமிக்கு தோணுச்சு. ஆனால் வந்து சுவாமி எதுவுமே எழுதலை, அந்த கிறிஸ்டினை வந்து விட்டுட்டான். ஸோ இதை பற்றி தான் மூணு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மாடல் தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரிக்கு. ஸோ இதை பற்றி தான் வந்து அவங்க மூணு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே டைம் வந்து 5:00 ஆச்சு. பெல்லும் அடிச்சிருச்சு. எல்லாருமே வந்து பேப்பரை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தப்புறம் மெயின் ஹாலில் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆனாங்க. அங்கே வந்து ஹெச்எம் சார் வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்தாரு. உங்களுக்கு வந்து June 19 வரைக்கும் ஸ்கூல் லீவ், அதுக்கப்புறம் வந்து June 20 தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன். அது வரைக்கும் யாரும் வந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறைய ஸ்டோரி புக்ஸ் படிங்க, நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் படிங்க, மேக்ஸ் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணார். பண்ணிவிட்டு 2 minutes வந்து சைலண்ட்டாக எல்லோரும் கண்ணை மூடிட்டு ப்ரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பெல்லும் அடிச்சது, எல்லாருமே வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தப்புறம் ஒரே அமக்கலமாக இருந்தது, ஒரே சத்தமாக, எல்லோருமே வந்து ஜாலியாக கத்திட்டு இருந்தாங்க. சுவாமிக்கு வந்து ரொம்பவே பயமாக இருந்தது. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது, யாருக்காச்சும் யாராச்சும் இனிமே இருந்தால் கடைசி நாளில் தான் ஒருத்தர் ஒருத்தர் நைஃபால் குத்திப்பாங்கன்னு வந்து ஒரு பிலீஃப் அந்த ஸ்கூலில் இருந்தது. ஆனால் சுவாமிக்கு வந்து, சுவாமியை பொறுத்த வரைக்கும் சுவாமிக்கு இனிமையே கிடையாது. இருந்தாலும் வந்து ஸ்கூலை வந்து நம்ப முடியாது, அதுலேயும் வந்து ஸ்கூல் கடைசி நாளில் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு ரொம்ப பயமாக இருந்தது. சுவாமி மணி பக்கத்துலேயே நின்றுட்டா. சுவாமியை பொறுத்த வரைக்கும் மணி பக்கத்தில் இருக்கிறது தான் ரொம்ப சேஃபான பிளேஸாக தோணுச்சு. அதனால் சுவாமி மணியை விட்டு எங்கேயுமே போகாமல் மணி பக்கத்துலேயே நின்றுட்டான். மணி வந்து கேட் கிட்டே நின்றுக்கிட்டு ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டுருந்தான். எல்லோரும் தலையிலையும் இங்க் பாட்டிலை கொட்டிட்டு, அதுக்கப்புறம் எல்லோருடைய கேப்பையும் கிழிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டுருந்தான். கடைசியில் மணி அவனோட தலை மேலேயே இங்க் பாட்டிலை கொட்டிக்கிட்டான். இந்த மாதிரியெல்லாம் வந்து ரொம்ப அமக்கலம் பண்ணிட்டுருந்தான். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்த பியூன் வந்து கட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் வந்து அங்கேருந்து
போப்போன்னு சொல்லி விரட்டிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சுவாமி மணி எல்லாருமே வந்து ஸ்கூலை விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்ட் 9 ஸ்கூல் பிரேக்ஸ்அப். இந்த பார்ட் வந்து இவ்வளோ தான், சுவாமியோட எக்ஸாம் முடியுது. இதுக்கு அப்புறம் வந்து சுவாமிக்கு ஸ்கூல் லீவ் தான். இந்த பார்ட் வந்து இவ்வளோ தான், இதோடு முடியுது. இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து பார்ட் 10, என்னென்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து லீவ் பற்றி தான் வரும். சுவாமியோட லீவில் அவன் என்னெல்லாம் பண்ணுறான் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பார்ட் 10 வந்து த கோச்மேன் சன், இதுதான் வந்து பார்ட் 10. சுவாமி வந்து லீவில் ஒரு சக்கரத்து மேலே ஆசைப்படுறான், அது என்ன சக்கரம், அதுக்காகலாம் அவன் என்னென்னலாம் பண்ணுறான், இதெல்லாம் தான் வந்து பார்ட் 10 வரும். இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பார்ட் 9 வரைக்கும் தான் வந்து நமக்கு சின்னதாக இருக்கும். பார்ட் 10 இருந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய பார்ட் தான், கொஞ்சம் வந்து லென்த்தியாக தான் வரும். பார்ட் 9 வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தான். பார்ட் 9 வந்து முடிஞ்சிருச்சு, சுவாமிக்கு வந்து லீவும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 10 நான் சொன்ன மாதிரி சுவாமி வந்து அந்த சக்கரத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறான், இதெல்லாம் தான் வந்து பார்ட் 10 நம்ம வந்து பார்க்கலாம். பார்ட் 9 இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு.